ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அச்சுவீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொச்சக்கொட்டை வச்சு அருமையாக ஒரு குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக காஞ்சதும் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ இது லைட்டாக வதங்கினதும் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரம் ரொம்ப வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலரி விட்டுடலாம். எண்ணெயிலே லைட்டாக மிளகாத்தூளை வதக்கிடலாம். இதை கலரி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா தீஞ்சிரும். இப்போ நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு, கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப்புக்கும் கம்மியாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். லைட்டாக கொதி வரும்போது மொச்சக்கொட்டையை சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சிடணும். காலையில் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 விசில் குக்கரில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.